71ல கடை வச்சேன். 71ல கடை வச்சு அன்னைக்கு சாப்பாடு 2 ரூபா 1 ரூபா இப்படித்தே அவங்க போட்டான். அது 5 ரூபா 10 ரூபா இப்படியா வந்து இன்னைக்கு நிலைமைக்கு 20 ரூபான்னு ஓடுறோம் சாப்பாடு. சரிங்க. 71ல கடை வச்ச பூசிலையில 1 ரூபா 1 ரூபா அப்புறம் சிறிய சிறியதும் குடிச்சு 1 ரூபாய்க்கு போட்டேன். அப்புறம் 2 ரூபா அப்புறம் 3 ரூபா அப்புறம் 5 ரூபா. ஆனால் 5 ரூபா 2006 வரைக்கும் 2006 வரைக்கும் 5 ரூபா. அப்புறம் அதுக்கு முன்னாடி 5 ரூபான்றது 8 ரூபாய்க்கு போட்டோம். அப்புறம் 10 ரூபா போட்டோம், 15 ரூபா போட்டோம். இன்றைக்கி விலைவாசி கூடும்போது இன்றைக்கி 20 ரூபா போடுறோம். இன்றைக்கி லெவலுக்கு 20 ரூபாய்க்கு எத்தனை ஆண்டா போட்டுக்கிட்டுருக்கான். இன்றைக்கி கறி குழம்போடு போடுறீங்க? ஆமாம், உடல் குழம்பு, தலைக்கறி குழம்பு, வேறு குழம்பு இந்த சாம்பார்லாம் இல்லை, ரசம் குழம்பு. குடல் குழம்பு வேணால் வாங்கிக்க, தலைக்கறி குழம்பு வேணால் வாங்கிக்கன்னு கொடுத்துருவோம். ஆமாம், குழம்புலாம் அதை எம்பிட்டு வந்துடும். சரிங்க. ஏன் 20 ரூபாய்க்கு ஆரம்பத்தில் 5 ரூபாய்க்கும் அப்புறம் குறைஞ்ச விலையில தான் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதுக்காக, யாருக்காக? மக்களுக்கு சேவை செய்கிறோம் போதுமுங்க, அந்த பலனே நம்மளுக்கு போதுமானது. 4 பேர் வாழ்த்திக்கிட்டே இருந்தாலும் காலத்தை ஓட்டுவ முடியாது. இன்றைக்கி 72 வயசில் நாங்கள் இந்த வேலை பார்க்குறோம்னா நாங்கள் சம்பாதிக்கலைனாலும் மக்கள்கிட்ட ஆதரவு பெற்று இப்படி வாழ்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. போதும்ன்றோம். எங்கள் குடும்பம், குடும்பம் பெருத்த குடும்பம், இதை வச்சு சாப்பிட்ற வைக்கிற இந்த லெவலில் வண்டி ஓட்டி போவோம்ட்டே போட்டுறோம். பெருசுக்கும் போகல, சிறுசுக்கும் போகல, நடுத்தரவாதியிலே ஓட்டிட்டேன். இன்றைக்கு வரைக்கும் அதை ஓட்டுறோம். பூரா எங்கள் வீட்டாளுக்கு தான் வேலைக்கு, சம்பளையாளன்றது யாரும் கிடையாது. நீங்கள் ஏன் எனக்கு இது போதும் அப்படிங்கிற மனசு எப்படி வந்தது? எது அதனால் போதும்? அதாவதுங்க, எங்கள் பூரா லேபர் தான் நிறையா இருக்காங்க, கூலி வேலைக்காரங்க. அவங்க வந்து அதிகமான ஒரு பணமெல்லாம் சம்பாரித்து வெளியே போய் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இங்கே ஊற கொத்தனாருக்க இப்படி வேலைக்காரர்கள்லாம் குறைஞ்ச கடையத்தையும் தேடுவாங்க. அந்த லெவல்லே நான் வந்து ஆரம்பத்துலேருந்து கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கி அந்த லேபர் தான் இங்கே நிறையா வர்றாங்க, வேலை செய்கிறாருங்க. கொத்தனாரு அங்கிட்டு போகிறாள், இங்கிட்டு போகிறாள், விவசாயிங்க எல்லாம் சாப்பிட வருவாங்க. சிலம்பிட்டு 60 கிராம் இருக்குன்னா 60 கிராமத்துலேருந்து ஜனம் வரும் சாப்பிட. வர தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த நிலையில தான் இப்போ கடை ஓட்டுறோம். போதுமையா நம்மளுக்கு எதுக்கு ரொம்ப ஆசை? அப்படியே சம்பாரிச்சிட்டு போதுமையான அப்படி இருக்க போய் தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த உதிலம்பேட்டில் ஒரு சொத்து வாங்கலாம். இவ்வளோ காலம் இருந்து கிடையவே கிடையாது. ஊர் எந்த வீடு சொந்த வீடு கூட கிடையாது. என்ன உள்ளது தான் நம்ம பேசுகிறோம். ஊரை மக்களுக்காக பாடுவோம், நாங்கள் இப்படியே போகிறோம். நாங்கள் சாப்பிட்றோம், பொழுது போது பொழுது விடியதுன்ற மாதிரி உழைப்பை எல்லா பேரும் உழைக்கிறோம், வேலை பார்க்குறோம். சாப்பாடு போக்க பூராமே வேலை செய்கிறாளுங்க, வெட்டி போகிறாளுங்க, ரொம்ப வறுமை போட்டு கீழே தானே சாப்பிட வர்றாங்க. கொஞ்சம் வசதியாக இருக்கிறப்ப ஏசி ரூம் போயிருக்கேன், அங்கே காத்தாடி போட்டு போயிருக்கேன். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க முஸ்லம்பட்டிக்குள்ள எங்கனே ராமன் ஹோட்டல் எதுக்குன்னு கேட்டுங்க, ராமன் இட்லி கிடையாதுன்னு கேட்டுங்க, எவ்வளோ சொல்லுவாங்க முஸ்லம்பட்டி 60 கிராமத்தில் அப்படித்தான் நாங்கள் வாழ்கிறோம். நினைக்கிறீங்க? ஆ, போதும் போதும் போதும். இந்த வயசில் இந்த வேலை பார்க்குறோம்ல, போதும். என் பிள்ளையே இருக்காங்க, மருமை இருக்காங்க, ஆளுக்கு 500 எடுக்கிறேன், நம்மளுக்கு ஒரு 1000 ரூபா சம்பளம், 2000 ரூபா சம்பாதிக்க மாட்டோமா? இப்படி ஓட்டி நம்ம அந்த அளவுக்கு தான் போதும்னு போகிறோம். அதாவது அதிகமாக பணம் வர வர நிம்மதி இருக்காது நினைக்கிறீங்க? வந்ததில்லை, அதை தான் சொல்லலாம். வந்ததில்லை. ஆனால் குடும்பம் பெருத்து விடுமா, செலவு வரும் போகும், கடனை வாங்க, கந்து வீட்டு வாங்க, அது கட்டுவோம் போகும். இப்படித்தான் வாழ்க்கை ஓடுது. இதே வாழ்க்கை தான், ரெகுலர் ரொட்டீனாக ஓட்டுறோம். நான் யார்கிட்டையும் கெட்ட பேரும் எடுக்க மாட்டேன். எங்கேனையும் கேட்டு பாருங்கள், முஸ்லீம் வீட்டுக்குள்ளே எங்கேனும் போய் இப்போ ஒரு 10 ஆண்டுக்குள்ளே ஒன்றுட்டு கேளுங்க, ராமி ஹோட்டல் கடை எங்கேப்பா இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க.